செகண்ட் யூனிட் போயம் அவர் கேஷரோனா ட்ரீ பொயட்டஸ் டோரு டட்டர். ஸோ இந்த போயம் உடைய பேராகிராஃப் பார்க்கலாம். இட்ஸ் ஒன்லி ஃபார் லேட் ப்ளூமர்ஸ். த போயட் டிஸ்கிரைப்ஸ் த கேசரோனா ட்ரீ. ஸோ போயட் எதை பற்றி விளக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கேசரோனா ட்ரீ அப்படிங்கிற அந்த கேசரோனா அப்படிங்கிற அந்த மரத்தை பற்றி இந்த போயமில் நமக்கு சொல்லியிருக்காங்க. த ட்ரீ ஸ்டாண்ட்ஸ் லைக் அ ஜெயிண்ட். ஸோ அந்த மரம் வந்து பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பூதம் மாதிரி இருக்கா. அந்த மரத்தை பார்க்கும் பொழுது அந்த மரத்தினுடைய அப்பியரன்ஸ், அதனுடைய தோற்றம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பூதம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எ க்ரீப்பர் ஈஸ் விண்டிங் ரவுண்ட் இட் லைக் அ பைத்தான். ஸோ வந்து க்ரீப்பர் அப்படின்னா கொடி. அந்த கொடி வந்து அந்த மரத்தை சுற்றி படர்ந்திருக்கு. அந்த மரத்தினுடைய அந்த தண்டை சுற்றி ஒரு கொடி வந்து படர்ந்திருக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய மலைப்பாம்பு போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எ மங்கி இஸ் சிட்டிங் லைக் எ ஸ்டாச்சு ஆன் டாப் ஆஃப் த ட்ரீ. ஸோ மங்கி அப்படிங்கிறது குரங்குமா, அந்த குரங்கு வந்து அந்த மரத்தினுடைய அந்த டாப்பில் உட்காந்துருக்கான், அந்த மரத்தினுடைய உச்சியில் உட்காந்துருக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சிலை போல் அப்படியே உட்காந்துருக்கான். த போயட் சேஸ் த ட்ரீ is dear to her. So poet என்ன சொல்றாங்க அப்படினா, இந்த மரம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படினு சொல்றாங்க. She recollects her happy childhood. So இந்த poemல டோரோட்ட அவங்க எதை ஞாபகப்படுத்தி பார்க்கறாங்க அப்படினா, அவங்களுடைய குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கறாங்க. ஏனா அந்த மரத்தினுடைய அடியில டோரோட்ட அவங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் இவங்க எல்லாரும் அந்த மரத்தினுடைய அடியில் அவங்க வந்து விளையாடி இருக்காங்க. அதை பற்றி சொல்கிறாங்க. ஷீ கேன் ஹியர் த லேமண்ட் ஆஃப் த ட்ரீ. ஸோ அவங்களுக்கு எது கேட்குது அப்படின்னா, என்ன கேட்குது அப்படின்னா, அந்த மரம் வந்து புலம்புறது, லேமண்ட் அப்படின்னா புலம்புறது, அந்த மரம் புலம்புறது கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த போயட் விஷஸ் த ட்ரீ ஷுட் பி ரிமெம்பர்ட் அவுட் ஆஃப் லவ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரீ எப்பயுமே வந்து ஞாபகம் படுத்திகிட்டே இருக்கணும், எல்லாரும் இந்த மரத்தை ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போயம் வந்து அவங்க எழுதியிருக்காங்க.